வணக்கம் ஐயா, சகஜ சமாதி நிலையினை பற்றி விளக்கம் தர வேண்டுகிறேன். ஐயா, அமர்வதிலிருந்து புறவுலகை பார்ப்பது வரை உள்ளுக்குள் என்ன ரசவாதம் நடைபெறுகிறது? ஓகே, இவ்வளவுதான். இப்போ ஷேர் ஸ்கிரீனை முடிச்சிடும். நம்ம எப்பவுமே வந்து தனியாக வந்து சாதகத்தை பிரிக்காததுனால நீங்கள் வந்து அமர்வதுன்னு ஒரு ஒரு ஸ்பெஷல் இதை ஆரம்பிக்கிறீங்க. அமர்ந்து செய்யும் சும்மா இரு, உடலால் சுற்றி விவகரித்து கொண்டு செய்யும் சும்மா இரு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கீங்க. நான் எப்போவுமே சொல்வேன், ஒரு எக்ஸ்பர்ட் பைலட் வந்து எப்படி வந்து டேக் ஆஃபும் லேண்டிங்கும் சும்மா சாஃப்டாக இறங்குறது தெரியாது, ஏறது தெரியாது, நிலத்தில் ஓட்டுறதை விட ஈஸியாக ஓட்டிக்காங்க பார். நிலத்தில் காரை ஓட்டுறதையோ ட்ரக்கை ஓட்டுறதையோ விட ஒரு பிளேனை பெரிய ஜம்போ ஜெட்டை இறக்குறதும் ஏற்றுறதும் அவருடைய அந்த டெக்னிக், அவருடைய உள்வாங்கின அந்த தன்மை தெரிகின்றார் போல். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுல தான் முழுமையான மலர்வே, ஆன்மஞான மலர்வே உங்களுடைய வாழ்க்கையாக வெளிப்படும். ஃபஸ்ட்டு சகஜ சமாதினா என்ன, அப்புறம் அமர்வதிலிருந்து உள்ளே நடக்கும் ரசவாதம் என்ன. அமர்வதை எடுத்துடலாம் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு சகஜ சமாதினா சகஜம்னா என்ன அர்த்தம், ஆக்சுவலாக சகன்னா உடன் அர்த்தம், ஜம்முன்னா தோன்றுகள்னு அர்த்தம், பிறத்தல் அர்த்தம், வாயுவாத்மஜம் அப்படின்னா வாயு புத்திரன் அர்த்தம், வாயு பகவானுக்கு பிறந்த ஆஞ்சநேயரை குறிக்கும் ஒரு சொல்லு. ஜானாலே சம்ஸ்கிருதத்தில் பிறப்பு, பத்மஜான் வாங்க, கமலத்தில் தோன்றியவள், அம்புஜா அப்படின்னு வாங்க, அதுவும் அதே தான், ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு. ஜா ஜா ஜான்னு ஜாலேந்து வந்ததுதான் ஜாதகம், ஏகப்பட்ட பெயர் சொற்கள், எல்லாரும் பேரெல்லாம் வச்சுப்பாங்க ஆனால் ஒரு மீனிங் தெரியாது. ஜாலேந்து வந்ததுனா அஜாத, ஜாதனா திரவாதவன், அஜாத சித்தாந்தம்னு ஒரு சித்தாந்தமே இருக்கு பகவான், அதுதான். எங்கப்பா தூக்கத்தில் பிறந்தவனே இல்லை, சும்மா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உட்காந்து, அதனாலதான் எண்ணத்தெல்லாம் டீல் பண்ணாம மனமே இல்லாமல் பண்ணிடுவாங்க. எடுத்து எடுப்பில் ஜிபிஆர்எஸையும் தொடறேன், உள்ள எங்க நின்றாலும் ஆன்மஸ்வரூபம் தான் அந்த அளவுக்கு அவர் சொல்லிடுவார். ஆனால் அதுக்கு ஜிபிஆர்எஸ் வேண்டியதாக இருக்கீங்க. அவர் அவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணிட்டார், நான் உங்களை அவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண வைப்பேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண வைப்பேன். இப்போ வந்து சஹஜம், சஹன்னா வந்து உடன், சகஜான் கூட பேர் வைப்பாங்க. ஸோ அந்த ஜான்றது வந்து தோன்றுதல், சகஜ சமாதி. சமாதின்னா என்ன, சமம், ஆதியில் இருந்த சமத்துவம். ஆதியில் என்ன ஈக்குவலிபிரியம், ஆதின்றது என்ன, ஆக்சுவலாக இருப்பு அறிவு உணர்வு. எங்கே ஒரே நிலவான், நம்மளுடைய குறிக்கோளை தூங்காமல் தூங்குவது, அது உள்ளதான். ஆனால் வெளியில் வந்து உடம்பு எல்லா தொழில்கள்லையும் எல்லாத்துலேயும் சும்மா இரு சொல்லறவ கூட பிரிக்காத அளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து உட்காருபவர், கண்ணை மூடிக்கொண்டு செய்பவர் அப்படின்னு உங்களை அதுக்கு முன்னாடி நீங்க ரெடியா இருக்கணும். இப்போ ஒரு ட்ரிப் புதுசா பைலட் வந்து டேக் ஆஃப் எடுக்க போறாருனா அதை மொத்தம் ஸ்பெஷலா கன்சிடர் பண்ணிட்டு இருக்க மாட்டார், அவருக்கு பிளேனை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஃப்ளைட் ஷெட்யூலில் வேற ஏதாவது புது ஃப்ளைட் அங்கே இருக்கும். அவருடைய வித்தை, உங்களுடைய பிராரப்தம் இந்த மாதிரி ஃப்ளைட்டு மாதிரி, குடும்ப சூழல், சமூக சூழல், தேசச்சூழல், இந்த கரோனா காலம், எது எப்படி இருந்தா என்ன, உள்ள திடமாக பொருள் இதுதான். எண்ணங்கள் 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 பொய்த்தோற்றங்கள், எண்ணங்கள் உதிக்கும் இடம் சத்தியஸ்வரூபம், அனைத்து பாவங்களாக உள்ளில் இருந்து புற்றிசல் போல நான் பாவம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது விட்ட போற தொட்டகர என்ன, அறியாமையாக இருந்த காலத்தில் பதிந்தவைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன, எல்லாம் நிறுத்து போயிடும். இந்த இந்த இப்ப நீங்க கேட்குற அந்த கேள்வியில நான் சொல்ற பதில்ல நீங்க பண்ணிக்கிற கஸ்டமைசேஷன்ல உத்திபூர்வமாக அதை அனுபவித்தல்ல உங்களுடைய வாழ்தல்ல என்ன ஆயிடும்,
உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சகஜத்தன்மையாக. ஒரு எண்ணம் எழுந்துக்கும் பொழுதே எண்ணுபவன் இல்லை என்று உணர்வு ரீதியாக உணர்ந்து விட்டீர்களானால், எண்ணுபவன் உணர்ச்சி மயமானவன், அந்த உடலுக்கு உடலை சேர்ந்தவன், அந்த உடல் மயமான சுரேஷுக்குத்தான், மதுரைக்குத்தான், குடும்பத்திற்குத்தான், இத்தனை வயது வாழ்க்கைக்குத்தான், அந்த உடல்மயமான உணர்ச்சிகள் எண்ணங்களாக பாவங்களாக நானின் பாவங்களாக வளைய வந்து கொண்டிருக்கின்றது. அங்க எழுதுகிற இடத்திலேயே அந்த சிந்திப்பவன் நினைப்பவர் அதை உணர்வு பூர்வமாக, என்ன உணர்வில் வந்து இந்த எண்ணங்கள் கூட அந்நியத்தன்மை கிடையாது, ஆனால் உணர்வில் எண்ணங்கள் கிடையாது. எண்ணுபவர்களில் ஆன்மாவை சாராமல் எண்ணுபவர்கள் எழ முடியாது, நான் பாவம் எழ முடியாது. ஆனால் எழுந்த நார்பம் அவ்வளோ தனி கொடுத்து நடத்துறது பேர் தான் நம்மளுடைய பிறவி வினைகள். நீங்கள் ஆற்றும் அனைத்து கடமைகளும், பேசும் நினைக்கும் அனைத்து வார்த்தைகளும் செய்பவர் மயமாக செய்ய வைப்பது நான் பாவம் அகந்தே. அதனாலதான் சகஜ சமாதியை பழகுகிறேன் அப்படின்னு ஒரு சுரேஷ் கூட இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது யார்கிட்டையும். ஆன்ம ஞானம் தேடிக்கொண்டிருக்கும் நான், தினம் தினம் சத்சங்கம் வாரத்தில் 5 நாட்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நான், விஞ்ஞான பூர்வமாக இதை செய்து கொண்டிருக்கின்றேன், அருமையோ பெருமையோ இன்னும் கூடிச்சுன்னா அந்த உணர்ச்சிகளுக்கு உடம்பு வழியா நல்லா நான் பிடிச்சுக்கோம், ஜென்மாந்தரத்துக்கு பிடிச்சுக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற வாசனைகள் தான் அனைத்து சபலங்களாக மாறுகின்றது. பொருட்கள் வந்து நம்மளை சபலம் செய்யவில்லை. காமத்தில், பெண் மோகத்தில் பெண் சபலம், ஆண் சபலம் எல்லாமே ஈக்குவல் தான், எதுவும் குறைச்சல் இல்லை. அது வெள்ள தெரியாது, இது வெள்ள தெரியும் சொல்லுவாங்க. உள்ளிலிருந்து தான் வருகிறது. அவர்கள் எதுவும் செய்யவில்லை. இப்ப 5 ஜீவராசிகளை குறித்து அவங்க பாடினாங்க, விட்டில் பூச்சி, களிறு, மீன், வண்டு, மான் அப்படின்னு பாடினாங்க. எல்லா வாசனைகளும் உள்ளிருந்தான். நான் தான் சிகரெட்டை பத்தியே தெரியாது, சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி மாறினவனே யாரு? என்ன உடல் வந்து வாசனைகளை வெளிப்படுத்த நான் பாவத்திலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெடியா இருக்கு. சூழலும் அங்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. நாள் தான் குறிக்கல, முகூர்த்தம். அன்னைக்கு விழுந்தவன் தான், நிறுத்தவே இல்லை, 50 வருஷமா சிகரெட் குடிச்சுட்டு இருக்கான். இன்னொரு சபலம், இன்னொரு இது. இதே போலத்தான் எல்லாமுமே நான் பாவம். இந்த நான் பாவத்தினுடைய எழுச்சி தான் ரசவாதம். விவேகிகள் யாரு? ஆமங்களுக்கு வந்து வித்த உள்ள இருக்கு, ஆன்ம வித்த உள்ள இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு. சும்மாயிரு வித்த எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இதுதான் போய் பிடிச்சிக்கும், உடம்பு வழியா பிடிச்சிட்டு அந்த காட்சியை திரும்பாம உடம்பு, ஏ கிளம்புடா அவளையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னா கூட, ஏய் இருமா நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்றும் நடக்க போறதில்லை. அன்னைக்கும் ஒன்றும் நடக்க போறதில்லை. காதலை தெரிவிக்கிறதுக்கு கூட பல நாட்கள் ஆகும். என்ன எதுலையும் எதுவும் ஒன்றும் பிடிபடல். எங்க நடக்கிறது, யாருக்கு நடக்கிறது, யார் கண்ணு வசியம் பண்ணப்பட்டிருக்கு, தவறு ரைட்டு இதெல்லாமே கடந்து நம்ம விஞ்ஞானத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த சகஜ சமாதி என்பது உடன் உதிக்கும் நான் பாவத்தை, அது உதிக்கும் இடத்தில், உதிக்கும் இடத்துல பிளண்டா சுரூபமா இருக்குது. ஆழ்ந்த வர்க்கம் சப்பன் இருக்கு, நோ த்ரில். ஆனா ஒரு டிஞ்ச் ஆஃப் என்ன இருக்கு, இந்த ஒரே இந்த கேயாட்டிக் இன்டலெக்சுவல் மூமெண்ட் இல்லாததுனாலேயே, ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லாதனாலேயே, கன்க்ளூஷன்ஸ் இல்லாதனாலேயே ஒரு நிம்மதி இருக்கு. அப்பா நேற்று ராத்திரி வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டுப்பா, தூங்கி எழுந்த பிறகுதான் அப்பா வீடே மழை பெஞ்சு கொஞ்சாம தூக்கம் நரவு பண்ணிட்டு அப்படின்றோம்.
எவ்வளவோ பெரிய ரசாபாசம் அது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கூட ஒரு தூக்கம் நல்லா போயிட்டு வந்தோம்னா எல்லாம் ஓகே. நெடு நாள் ஒருத்தர் நோய்பட்டு கிடந்தாருன்னா அதுக்குண்டான இதெல்லாம் 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் நடந்து அப்பா அவர் நல்லபடியா உயிர் நீத்து அந்த உடலுக்கு உடல்ல அந்த அவதியெல்லாம் குறைஞ்சு அவர் உயிரும் போய் அவருக்கும் நல்லது எல்லாருக்குமே. அந்த மாதிரி இங்க வந்து சகஜ சமாதி என்பது ஒட்டுமொத்தமாக பிரபஞ்ச சுழற்சியை நான்பாவம் தன்னிடமிருந்து வாசனை மயமாக அனுபவ பதிவுகளாக அப்படியே உற்பத்தி ஆகிற இடத்துல நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எண்ணம் பெருகாது, உணர்ச்சி பெருகாது. இது சகஜ சமாதி. இது வெறும் அமைதி இல்லை, சத்தியம் சத்தியம். ஏன்னா அதே இடம்தான் பிறவாத இடமும் உதிக்காத இடமும். அதாவது நான்பாவம் உதிக்காத இடம், நான்பாவம் உதிக்கிற இடமும் உதிக்காத இடமும் ஒரே இடம் தானே. ஆனா உதிக்காத தன்மையாக அங்கு இருப்பொழுது வந்து சுரூபம். ஏன்னா அது உதிக்காதது, சுரூபம் உதிக்காது. உதிப்பதை தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உதிப்பது தான் நம்மளுக்கு பழக்கம், நாம் அதுவாகவே வாழ்ந்து அதில் மாட்டிக்கொண்டு விட்டோம். இப்ப அந்த மாட்டிக்கொண்ட தன்மையிலேருந்து உங்களுக்கு டிஸ்பேஷன் சொல்லப்படுகின்ற வைராக்கியம் சித்திக்கிறதுக்கு விவேகத்தை முன்னாடி நிறுத்தி அந்த ஸ்தானத்துல பயாம இருக்கீங்க. அதுல உட்கார்ந்து பண்றதுலையும் பண்ணலாம். அப்புறம் சதா காரியங்கள் மேலிட்டு இருக்கும் பொழுதும் கேப் விடாமல் ஸ்ட்ரெயின் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ அதாவது போக 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 இந்த ஆகாசத்தை விட காலம் பெருசா இருக்குமா, அவ்வளோ காலமும் கிடைக்கும். அவகாசம்னு சொல்லப்படுகின்ற அவகாசம்னா காலத்தை குறிப்பது, ஆகாசம்னா இடத்தை குறிப்பது. ஆகாசமும் அவகாசமும் இரண்டு இல்லை ஆக்சுவலா, என்ன இரண்டும் ஒடுங்கி பொய் நான் ஒடுங்குகிறது அதுதான் அத்வைத்தம், அதுதான் அஜாத சித்தாந்தம். பிறவாத இடம், பிறவாத தன்மை, அது ஒரு ஃபீல், அதுதான் அதனுடைய உச்சகட்ட ரசவம். இதுதான் சகஜ சமாதி. பகவான் கிட்ட கேட்கும்பொழுது சொல்லுவாரு, முன்னாடியெல்லாம் நான் கண்ண மூடின்னு பண்ணிட்டு இருப்பேன், இப்ப நான் கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 6 மாசமோ என்னமோ இருந்தார் பார்த்தீங்களா, தவமா அப்படியே ஆக்கர்ஷிக்கப்பட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட ஒண்ணுமே இல்லை. கண்ணை மூடுறதுனால என்ன, கண்ணை திறக்கிறதுனால என்ன, என்ன நினைப்பு சொல்லை கடந்தது. உபநிடதம் சொல்லுது, என்ன சொல்லுது, வேதம் சொல்லுது, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாச, அப்ராப்ய அடைய முடியாமல், மனம் சென்று அதை அடைய முடியாது. அதாவது நினைப்பினால் அது போய் அடையப்படுவதில்லை, உணர்ச்சியினால் அடையப்படுவதில்லை. அதனால தானே ஆழ்ந்த உறக்கத்தை இது போய் தொடலை. அதனால இங்கே நடக்கிறதுல தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ். இங்கே வந்து நீங்க எப்படி வந்து பிளெண்ட் ஆறீங்க, ஒரு செகண்ட், ஒரே செகண்ட், ஒரு ரேஸ் ஹார்ஸுக்கு சாட்டையோட நிழல் போறோம், சாட்டையால் அடிக்க வேண்டாம், வெறும் நிழல் போறோம், அவ்வளவுதான். பிரிஞ்சே நீங்க இயங்கு போறாக உங்க பெயரையோ உங்க உடம்பையோ உங்க கதாபாத்திரத்தையோ முன்னிறுத்தி கொள்ளும்படியா இருக்கவே கூடாது எப்பவுமே. பணிவு 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 பணிவு, பின்னோக்கி 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 ஒடுங்குதல் தான் இதனுடைய பாதை. என்ன இல்லவே இல்லப்பா, இவனை ஒடுக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படலை, இல்லப்பா அவன் இல்லைன்றத உணர்த்துக்குத்தான். அவன் பின்னாடி போய் தானே கண்டுபிடிக்கணும், ஒரு திருடம் பின்னாடி போய் தானே கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க, எடுத்த எடுப்புல போய் கைது பண்ணிடுறாங்களா, அப்புறம் இவங்க தான் பேன் ஆயிடுவாங்க. என்ன எந்த தடையும் இருக்காது, எந்த எல்லாத்தையும் அழிச்சிருவான். அதனால அவனை விட்டு பிடிக்கிற மாதிரி இங்க நானோட நல்ல இதுதான் சகஜ சமாதி. சும்மா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கழுவனை பிடிச்சி ஜென்மாந்திரத்துக்கு எழுந்துக்க மாட்டான். அது முடிக்க வேண்டியது, நாம் அங்க வந்திருக்கோம், முடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது முடிக்கிற ஞானம் நான் பேசுறது.